हाय फ्रेंड्स वेलकम टू गोल्डा समयल इन्नैक्कु नम्ब रोटी जाला वित् चिकन ग्रेवी सेय पोरोम वांगा एप्पडी सेयलानु पाक्कलाम इप्पो रोटी जालावुक्कु तेवैयान चिकन ग्रेवी सेय पोरोम वांगा एप्पडी सेयलानु पाक्कलाम ना ओरु 300 ग्राम अलवुक्कु चिकन एडुत्तिरुक्केन अदुल ओरु कल टीस्पून इंजी पूंडु पेस्ट सिरिदलवु पेप्पर उप्पु इदेल्लाम ऐड पण्णि मैरिनेट पण्णिरुक्केन इप्पो இந்த கிரேவிக்கு நான் ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேன் முதல்ல இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இத லைட்டா திருப்பி விட்டுடலாம் சிக்கன் கிரேவி செய்யறப்ப இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சோம்னா ग्रेवी இன்னும் கொஞ்சம் திக்காவும் டேஸ்டாவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்படி ஃப்ரை பண்றோம் சிக்கனை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் चिकन ऑलमोस्ट कुक ஆயிடுச்சு இப்போ இத ஒரு प्लेटல மாத்திக்கலாம் फ्राई பண்ண சிக்கனை இந்த மாதிரி ஒரு प्लेटல மாத்திட்டோம் இப்போ இந்த கிரேவிக்கான ஸ்பைசஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி பிரிஞ்சி இல ஒன்னு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்
இதிலே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பிரவுன் ஆகற வரைக்கும் சிறிது நேரம் வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இது கூட ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகற வரைக்கும் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு இதல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இத ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் முதல்ல குக்க பண்ணுவோம் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த நேரத்துல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ அதல ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணி விட்டு இந்த கிரேவி எனக்கு இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு அதனால நான் சிறிதளவு தண்ணி சேர்த்து और मूड़ पट 5 निम्स वेग विडप इतना उवान उप कहेंगे चक पड़ो और 5 निम्स आगो वेट पड़ो इंजु निम्स आम तरह पाकल இந்த கிரேவி ஆல்மோஸ்ட் தயார் ஆயிட்டு இதுல ஃபைனலா நான் 1/2 கப் எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்க போறேன் இது ஒரு சின்ன கப்ல ஒரு 1/2 கப் போல சேர்த்துக்கலாம்
இந்த பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் நம்ம சிக்கன் கிரேவி தயாராயிட்டு ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரொட்டி ஜாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ரொட்டி ஜாலா செய்யிறதுக்கு மாவு தயார் செய்யலாம் நான் 2 கப் மைதா எடுத்துக்கறேன் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட 1 கப் அளவுக்கு கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் மாவை இந்த அளவு mix பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் रोटी जाला செய்யிறதுக்கான மாவு தயாராயிட்டு இந்த மாவு பாருங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது உங்களுக்கு சொல்லணும்னா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அப்பதான் இந்த ரொட்டி ஜாலா ஒழுங்கா வரும் ரொட்டி ஜாலா செய்யிறதுக்கான அச்சு எல்லா ஹார்ட்வேர் ஷாப்லயும் கிடைக்குது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த கண்டெய்னர்ல நீங்க மாவை ஊத்திக்கிட்டு நம்ம அப்படியே செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கண்டெய்னர்ல இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நான் ஸ்டிக் தவா அடுப்புல வச்சிருக்கேன் லைட்டா எண்ணெயில கிரீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ரொட்டி சாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு மேல எண்ணெய் எல்லாம் ஊத்த தேவையில்ல அத மாதிரி திருப்பி போடவும் தேவையில்ல ஒரு பக்கம் வெந்தாலே போதும் அவ்வளவுதான் நம்மளோட ரொட்டி ஜாலா வித் சிக்கன் கிரேவி சூப்பரா தயாராயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ